சொல்லுங்க. எக்ஸ்டர்ன் இஸ் ஆன் அ லிஃப்ட் கை தூக்கி விடுகிற தேவன். த லார்ட் ஹூ லிஃப்ட் மீ அப். நான் வறுமையில இருக்கீங்களா? யூ ஆர் வியாதியில இருக்கறியா? யூ ஆர் அட் சீராத பிரச்சனையில இருக்கறியா? யூ ஆர் அட் அன்சாலிட் முழுவதும் உனக்கு நெருக்கமாய் காணப்படுகிறதா? இஃப் எவ்ரி சிச்சுவேஷன் தேவன் உன்னை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிற விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. தேவன் எப்படி என்னம்மா? நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உனக்காய் ஒரு தரிசனத்தை திட்டத்தை வச்சுட்டு தான் என்ன பண்றாரு, உன்னை உருவாக்க ஆரம்பிக்கிறார். யோசேப்பு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், அதை எடுத்து பிள்ளைக்கு சகோதரத்தை சொல்றான், அவங்கள கோபப்படுறாங்க. என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறான்னா, உன் குடும்பத்தை நீ தான் ஆளுகை செய்ய போற. சகோதரர்கள் உன் கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, பணியிடுவாங்க. They will bow down to you. கேட்டவனை கோபப்பட்டு தரிசனத்தை கொடுத்தது யாரு? Who given the dream? சத்தமா சொல்லுங்களே. வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோமா? We can go into the Lord's word. எடுத்து வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 41 வசனத்தை வாசிப்போமா. From the book of Mark chapter 4 verse. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். They said one another. யார் இவரோ? Who is he? இங்க கவனிங்க. Just pay attention to the words. கவனிங்க. Just pay attention to the word. இயேசு சீஷர்களும் படகுல போறாங்க. Jesus and his disciple on the boat. இந்த கதை நிறைய நேரம் என்ன பண்ணிருப்பீங்க, இந்த சத்தியத்தை கேள்வி கேட்டிருப்பீங்க. Lot of you heard the word. இயேசு சீஷர்களும் அழகா படகுல போறாங்க. Jesus and disciple is on the boat. இயேசப்பா என்ன பண்றாரு, நல்ல ஊட் செஞ்சுட்டு இந்த படகு அடியில அங்கதான் அங்க பெட்ரூம் மாதிரி இருக்கும், அங்க போய் படுத்துருக்காரு. Just went down to the boat, take sleep. அங்க நல்லா உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில காற்றும் புயலும் அங்க என்ன பண்ணுது, காற்று புயல் அடிக்க ஆரம்பிக்கும், கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். When he has a sound sleep, there is a roar on the water. படகு அப்படியே பிறல ஆரம்பிக்கும். It's shaking the boat. இந்த படகு பிறலும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கிற அந்த படகு ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்க லக்கேஜ் எல்லாம் வெளியே வெயிட்டுக்கு வெளியே அனுப்பிட்டா என்ன காற்று அடிச்சாலும் படகு தப்பிக்க ஒரு வாய்ப்பு உண்டு. When the boat trembling, the sailor trying to throw some of the materials from the ship to save the people. ஏசப்ப கிட்டவே முறையிடுவாங்க. They just came to Jesus. இவங்களால பண்ணது எதுவும் பண்ண முடியல, இயேசு கிறிஸ்து மேல வருவார். Then they can't do anything, then Jesus came up. இயேசு கிறிஸ்து இந்த படகுல இருந்து படகில இருந்து மேல ஏறறாரு. He just climbing on the steps. மேல ஏறி அந்த படகுல நின்று அந்த புயலை பார்த்தும் கடலை பார்த்தும் கை நீட்டுறார். He just stand on top of the board and stretch his hand to the wind and storm. காற்றும் கடலையும் அதட்டினார். He just rebuked the wind and the இவருடைய அதட்டல்னா என்ன அர்த்தம், அதட்டுறதுனா என்ன, சத்தமிட்டிருப்பார். Rebuke, he just command. அமைதியாயிரு. He said be quiet. அடங்கியிரு. He just be obey. என் பிள்ளைகளை தொந்தரவு பண்ணாத. Don't disturb my children. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். He would have said like this. அவர் திட்டின உடனே அந்த காற்றுக்குள்ள ஒரு குழந்தைங்க நம்ம வீட்டில் வளர்ற பிள்ளைங்க. Once he commanded like children at our home. அப்படியே டைவர்ட் இருக்க புள்ள திட்டின உடனே அப்படியே என்ன பண்ண, அடங்கி போய் ஒருத்தல வரணும். Children do, once we scold they just stop. இந்த பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்கறது போலவே இந்த கடல காற்று அமைதி அமைதி ஆயிடுச்சு. Our children, young children obeying to your words, the wind and storm obey to his word. இந்த சூழ்நிலையில அவங்க சீஷர்கள் எல்லாம் கூட நின்னு பார்க்கறாங்க. At the situation, the disciples watching over it. இதுக்கு முன்பாகவே இயேசு கூட இருந்தாங்க. Before they were accompanied with Jesus. வேதத்துல சொன்னது போல தீர்க்கதரிசியா இருப்பாரு. Maybe whatever they said, he may be a prophet. இல்ல தேவனிடத்துல ஸ்பெஷல் gift வாங்கிட்டு வந்திருக்கிறார். Or he may be get special gift from the Lord and came. அப்படி தான் பார்த்துட்டு அவரோட ஜாலியா பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்காங்க, அவரோட பேசிக்கொண்டிருக்காங்க. They just limited Jesus to that extent and traveled with him. ஜாலியா அவரோட கிண்டல் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நண்பரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஜாலியா கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு. They just enjoying the time with Jesus like friend. ஆனா அவர் அதிசயத்தை செய்யறாருன்னு தான் தெரியும் தவிர, இவர் அதிசயமானவர்
என்றது அவங்களுக்கு தெரியும். But till the disciple know that he do the miracle but doesn't know that Jesus is a miracle. இன்னைக்கு பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியத்துக்குண்டான ஒரு காரியத்தை இவங்க பார்க்கறாங்க. When they look at the astonishing things. காற்றும் புயலும் இவர் வார்த்தைக்கு அடங்குகிறது. When the wind and storm obeys word. இவர் மனிதர் அல்ல. He is not a man. இவர் மனிதருக்குண்டான சூழ்நிலைகள் செயல்படும் இல்ல. He is not work according to the. அதற்கு மேலும் வல்லமை மிக்கவராய் இருக்கிறாரு. He is mighty more than the man. யார் அவர்? Who is he? யோசிக்கிறார். They just thinking. பக்கத்துல நின்னு பேசினவங்க அவர்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. They just fight with Jesus till then. படகுல கீழே உறங்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட சண்டை போட்டாங்க. ஒரு நண்பர் கிட்ட தோழன் கிட்ட எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி சண்டை போறாங்க. நாங்களாம் சாப்பிடுற நீங்க நல்லா தூங்குறீங்க. இவர் வந்து கையை நீட்டி அதட்டின உடனே இது அடங்கின உடனே இவர்கள் என்ன பண்றாங்க ஆச்சரியத்தோடு விலகி நின்று பாக்குறாங்க. Once the wind and storm obeyed his words, they are astonishing. Hallelujah. Hallelujah. அந்த கூட்டம் இந்த 12 பேரும் நின்னு பார்க்கறாங்க. The people on the boat. யார் இவர்? Look at him. Who then? யார் இவர்? Who then is he? அவரை உண்மையாய் நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீனா? If you find him who Jesus is. இயேசுவை நீ பார்க்க பார்க்க. When you look at him. இயேசுவை நம்ம எப்படி பார்க்கறோனா அவர் வார்த்தையாய் பார்க்கறோம். அவர் வல்லமை மிக்கவரா பார்க்கறோம். அவர் ஒரு பெரிய சக்தின்னு கூட சொல்லலாம். We just look Jesus as a mighty man, powerful man. ஆனா அவருக்குள்ள என்னென்ன வல்லமைகள் இருக்குன்னு நீ புரிஞ்சு கொண்டீனா உன் வாழ்க்கை மாறும். Your life will change if you understand what are the mighty power Jesus has. இதுவரையும் அவரை பார்த்து ரசித்தவர்கள் so far they enjoyed with Jesus. இன்னைக்கு அவர் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. Now they are seeking who is he. எங்க கேள்வி பிறக்குதோ அங்க ஞானம் பிறக்காரு. The wisdom will come wherever the question comes. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. Same in belief. நீதிமொழிகள் 1 அதிகாரத்தை படிங்கல 1 வசனத்தை படிங்கல. You can read from the book of Proverbs chapter 1 verse 1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். அல்லேலூயா. Hallelujah. மனிதனுக்கு ஞானம் வேணும்னா ஞானத்தை தேட வேண்டும். If a man needs knowledge he needs to seek. நமக்கு முன்பா இருக்கிற இயேசுவை நீ தேட ஆரம்பிச்ச போதும் If you start seeking the Jesus in front of us. நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். You can find him who is. என் அன்பு சகோதரி சகோதரி. My beloved brothers and sisters. உங்க வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டுமா? If you life want to be brightful. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் அடைய வேண்டுமா? If you need light into life. உங்க வாழ்க்கையில success person ஆய் மாற வேண்டுமா? If you want to be a successful man. இயேசு யாருன்னு தெரிஞ்சிக்கிட்டா போதும் உங்க வாழ்க்கை success ஆ மாறும். You just know who is Jesus your life will be successful. Hallelujah. 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 இன்னைக்கு நம்ம இயேசு தூரத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கோம். We just looking Jesus at சீஷர்களும் அப்படிதான் பார்த்தாங்க. The same way the disciples are also ஆனா கூடவே தான் இருக்காங்க. They are accompanied with him. இன்னைக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Then they started thinking who is யாரா இருக்கும்? Who is he? அதுல 12 சீடை தான் நம்ம இந்தியாக்கு வந்தவர் உத்தர. Out of 12 disciples one came to India. Hallelujah. Hallelujah. அவரை தேடி அவரை கண்டடிய அவங்க எப்ப யார் இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ once they found and know it who is Jesus அவர்கள் பிரகாசமடைய ஆரம்பிச்சார். They are started shining. இதுக்கு உன் வாழ்க்கை இருளாய் காணப்படலாம். Maybe your life seems to be dark today. உன் வாழ்க்கையில கசப்போடு உன் வாழ்க்கை டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம். Maybe you running your life with bitterness. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில அநேக விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். You may be lack of answer for your prayers. உன் வாழ்க்கையில சரியான வெளிச்சம் இல்லாதபடி காணப்பட்டிருக்கலாம். Maybe find no light at your life. எடுக்கிற வேலை எடுக்கிற செய்யற தொழில் எல்லாம் நஷ்டமும் தோல்வியும் காணப்படலாம். Your business work seems to be lost. ஏனா நீ இயேசுவை தெரிந்திருக்கிற தவிர யாருன்னு புரிந்து கொள்ளல. You just know the Jesus not understand who is he. மீண்டும் சொல்றேன் அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிற தவிர அவர் புரிஞ்சு வச்சுக்கல. I'm just repeating it again. You knowing the Jesus but not understand who is he. ஆமாவா இல்லையா? I hope many of you experiencing. Hallelujah. 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 அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு
நான் கேட்கறதுல அவங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்களுக்கு தேவையானதை என்னால் செய்ய முடியும். I understand her, I know her heart and will gift what she wishes. நான் gift வாங்கி கொடுக்கறேன், ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. I'm just giving gift but it is not useful for her. அப்ப இயேசுவை நீ முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். யார் அவர்? You should understand Jesus, who is he? யார் அந்த மகிமையின் ராஜா? Who is the mighty king? அவர் எப்படிப்பட்டவர்? How he is? அவர் குணாதிசயங்கள் என்ன? What are his nature? அவர் செயல்பாடுகள் என்ன? How he works? அவரை தேடுவதனால என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? What change will happen at my life when அவரை ஏற்றுக்கொள்வதனால என் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் ஏற்படும்? What are things will happen at my life when I accept Jesus? Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவேன். See him in faith. இப்ப மீண்டும் சொல்றேன், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. You have everything. ஆனா என்ன இல்ல? But வெளிச்சம் இல்ல. You lacking the light. போன் 500 ரூபாய்க்கு இருக்கு. We have mobile even for 500 rupees. 70,000 rupees. போய் என்ன பண்ண, ஏதாவது கேண்டில் இல்லை எமர்ஜென்சி லைட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ஜஸ்ட் டோல்டர் பாஸ்டர்ஸ் இஃப் யூ பிரிங் எனி எமர்ஜென்சி. ரொம்ப கஷ்டப்படுறேன், சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறேன். ஐ ஜஸ்ட் ஃபைன் ஹார்ட், ஐ ஆஸ்க் ஹர் ஃபாஸ்ட். அப்போது என் கையில் ஃபோன் இருக்குது. ஐ ஹவ் மொபைல். இது ஃபோன் பேசுகிறதுக்கு தான். திஸ் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டார்ச் லைட் இருக்குன்னு எப்படி நீ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் தான் அதை ஏற்ற நேரத்தில் பிரயோஜனப்படுத்தும். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டார்ச் இஃப் யூ நோ த ஃபெசிலிட்டி வாட் அவைலபிள் ஆன் த மொபைல். நான் என்ன பண்ணுறேன், டார்ச் லைட் தான் ஆன் பண்ணிலாம் பார்க்குறேன். Trying to switch on the torch. கரெக்ட் ஆனது எல்லாம். It's loading everything. ஆனா லைட் இல்லாத டைம்ல என் கையில இருந்தோ அது எனக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்ல. In the absence of light, if I'm not using it, it's useless. நீங்க சாதாரணமா சொல்றீங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர், கையில போனை வச்சுக்கிட்டு ஏன் அவங்களை திட்டுறீங்க? You're just telling me easily, how phone at your hand, why you scold her? அப்ப தேவன் உன்னை கேட்க மாட்டாரா? Then our Lord will not ask you. இயேசு எங்க இருக்கிறார்? Where Jesus is. உன் இருதயத்துக்குள்ள குடி இருக்கிறார். He is at our heart. Hallelujah. Hallelujah. அவர் கல்லிலும் மண்ணிலும் இல்ல. He is not living in the sand and stone. இன்னைக்கு கர்த்தர் உன் இருதயத்துக்குள் வாசம் பண்ணி கொண்டார். நீ அவரை தேட ஆரம்பிச்சினா உலகம் உன்னை தேட ஆரம்பிக்கும். அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா உலகம் உன்னை புரிந்து கொள்ளும். If you understand him, the world, அவர் வல்லமையை நீ தெரிய ஆரம்பிச்சினா நீ வல்லமையை வெளிப்பட ஆரம்பிப்ப. If you know his mighty, you will reveal your mightiness. ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கர்த்தர் விசேஷமா தான் படைத்திருக்கிறார். The Lord created each and every one. உங்க இருதயத்துல பிசாசன் உள்ள பூந்து பூந்து நீ வேஸ்ட், நீ உன்னத்துக்கு உதவாதவன், நீ கடங்கார, நீ ஞானம் இல்லாதவன், உனக்கு பாட வராது, உனக்கு மெசேஜ் என்ன சொல்ல, ஊழியம் பண்ண தகுதி இல்லை. But Satan entered your heart and prompted அநேக காரியங்கள் உனக்கு முன்பாக வைத்து 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 உன்னை அப்படியே அமுக்கி அமுக்கி வச்சிருக்கு. He just show all the things in front of you and putting it எப்ப பிசாசு உன்னை நல்லா அமுக்குறதோ அப்ப இயேசுவை பார்க்க முடியாதபடி உன் கண்கள் மங்கி. When Satan control you, you cannot see. ஆனா சில நேரங்கள்ல இயேசுவை பார்ப்பதவர அவரை ருசி பார்க்க உனக்கு தெரியாது. You could see Jesus at some time but you doesn't know how to taste. சொல்லுங்க. See, நான் இயேசுவை நாம் தெரிஞ்சுக்க போறேன். I'm going to understand Jesus. இந்த உலகம் என்ன தெரிஞ்சுக்கணும். The world going to know me. இயேசு யாருன்னு பாத்துக்கலாமா? We can go and see. அவர் எப்படிப்பட்டவர், how he is. எடுத்து படிப்போம். From the book of கையில் எடுத்துக்கொள்ளுங்க. You just take the Bible at heart. நெகேமியா 2 அதிகாரம் 20 வசனத்தை வாசி. From the book of Nehemiah chapter 2 verse. அதற்கு நான் மறுமொழியாக, அதற்கு மறுபடியாக, பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். ஹல்லேலூயா. எங்களுக்கு காரியங்களை கைக்குடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அவருடைய ஊழியக்காரர் நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? ஹவ் ஜீசஸ் கைகூடி. மா அவர் யாருமா? Who is Jesus? ஏசு யாரு? Who is Jesus? அவர் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிறவர். The Lord God who make பக்கத்துல works prosper. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. Just hold your neighbor and say. நம்ம இயேசு யார் தெரியுமா? Do you know who the Jesus? காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிறவர். Who make
things proper. ஏன் இந்த முதல் பாயிண்ட்ல இயேசுவின் குணாதிசயத்துல இதைய முதல் கொண்டு வரேன்னா, why I'm bring this as a first thing of Jesus. உலகத்துல யார் சக்சஸ் பர்சனா, யார் வெளிச்சமாய் காணப்படுவாங்கன்னா, who will be a successful man, அவர்கள் செய்கிற காரியம் அது வாய்க்க ஆரம்பிச்சாவே அந்த உலகத்துல அவன் பெஸ்டாய் மாறிடுவான். When their hands of work prosper, they will be the best. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க மைக்ரோசாப்ட் ஓனரியும், people may be said the Tesla car ஓனரியும், the successful person is Microsoft owner and Tesla owner. Microsoft ஓனரியும், the Microsoft owner. அம்பானி இன ரிலையன்ஸ் ஓனரியும், may be the owner of Reliance. இவர்களெல்லாம் சக்சஸ் பர்சன் சொல்லிட்டு, they just tell those are all successful men. ஆனா அவரு அநேக தோல்வியை சந்திச்சிருக்காங்க. They also met failures. ஆனா தோல்வி பெருசா தெரியாது, அவர் கடைசியா ஜெயிச்சு நிக்கிறது உலகத்துல பிரசாதம். But the world will doesn't see their failure, they will look at their success. நீங்க கவனிங்கல, உங்க வாழ்க்கை சக்சஸ் இல்லாதபடி, your life seems to be failure. ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, I'm aged now. ஏமேனே எனக்கு வருமானம் இல்ல, I have a lack of, எனக்கு வியாதி வந்துருச்சு, I have sickness. நான் பலவீனத்துல இருக்கேன், I am much weak. எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தரும் இல்ல, I am helpless. இப்படியே சொல்லி கொண்டு அடுத்த கட்டத்தை தூக்கி போய் வைக்காதபடி நீ தோற்று போன போலயே காணப்படுகிற. Maybe seems failure not moving forward forward and keeping yourself. உன்னை வழி நடத்துறவர் இன்னார் என்று தெரிஞ்சா போதும். If you know that who is guiding you, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அவர் ஹல்லேலூயா சொல்லுமே. He will make your way. இந்த உலகம் என்ன பண்ணும் தெரியுங்களா? What the world will do. நீ எந்த காரியத்தை செய்யாதபடி உன் கையை அப்படியே அடக்கி வச்சிருக்கும். The world will control your hand not to do anything. மா கிட்ட வந்துமா அந்த காரியம் வாய்க்காம போயிடுச்சு. The things came near at the hand, but திரும்பன காரியம் வாய்க்க கிட்ட வந்துச்சு அப்படியே ஒண்ணுலாம் போயிடுச்சு. A lot of things comes at your வீடு hand, but it doesn't காரியம் prosper. அவர் யார்? Do you know who he is? Yes, யாரு? Who is Jesus? அடே கண்களை மூடி கையில உயர்த்தி சொல்லுங்களே, ஏன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர்? The Lord who make my work of hands prosper. அந்த காரியம் என்ன? உன் விண்ணப்பம், ஜபம், உன் வேண்டுதல், உன் விருப்பம், உன் நினைவுகள், இவைகள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். Everything he make victories. Hallelujah. Hallelujah. நீ பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். You may be wish to do a business. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க. You may be working. மேல நம்பிக்கை வரணும். People should have trust. பிசினஸ் பண்ண வேலைய விட்டு வரணும். நடையை அடமான வைக்கிறதுக்கு மனைவி ஒரு பயத்தோட ஒரு question mark கூட இருப்பாங்க. When the people pledge the jewels to get the loan, they have fear at all. அந்த கஷ்டப்பட்டு ஒரு business ஆரம்பிக்கிறீங்க. They starting business with struggle. அது நீ செய்யும் பொழுது ஒவ்வொண்ணும் கை கூடி வந்து வர 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 each and every step prospers in your business. அதுல இருந்து லாபம் வர ஆரம்பிச்சதுன்னா உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். When you get profit out of it, you have அடுத்தது banker இன்னொரு ரெண்டு loan தரதுக்கு ஆயத்தமா இருப்பான். The banker ready to fund you. நீ செஞ்ச முதல் பிசினஸே லாஸ் ஆயிடுச்சு. If at your first business met loss. திருப்பி போய் wife கிட்ட கொஞ்சம் நகை இருந்தா கூட உங்க வீட்ல இருந்தா வாங்கி கொடுத்தன்னா சொல்லுவாங்க. If you ask her to extend help. ஏற்கனவே நகை எல்லாம் போட்டு வந்த நகை எல்லாம் ஒண்ணு இல்லாம கிட்ட இன்னும் என்ன அந்த போடி ஆக்க போறியா? All the existing jewels you make it nothing, you going to make me empty. கேப்போம்ல, will they ஏ நான் நீ சக்சஸ் பர்சனா மாறிட்டீனா, if you don't want to kill you, கேட்க மாட்டான். No one question you. உன்கிட்ட ஐடியா கேட்பாங்க, எப்படி செஞ்சீங்க, எப்படி பண்ணீங்க. They will come for your idea, how you did, what are the ways. நீ ஃபெயிலியர் ஆயிட்டீனா, if you failed,
எல்லாரும் ஒருத்தர் தோத்து போறதுக்கு ஒரு பிசினஸ் பத்தி அவன் பத்தி ஆரம்பிச்சா தோத்துட்டான். நீ ஆரம்பிக்கிற வெஸ்ட் ஒருத்தர் தோல்விக்கு எடுத்துக்காட்டா உன்னதான் வைப்பாங்க. The people show you as an example when others start business. He Hallelujah. Started and failed. உன் வாழ்க்கையில மாற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையின் தரங்கள் மாற வேண்டும், உன் பிள்ளையின் தரங்கள் மாற வேண்டும் என்றால் அவர் காரியத்தை கை கூட பண்ணுகிற தேவனா இருக்கிறார். Hallelujah. Who make your hands work prosper. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற, ஒரு வேலை செய்ய போற, ஒரு சமையல் செய்ய போற, ஒரு சின்ன ஊழியம் பண்ண போற, ஆண்டவரே நீ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த காரியங்களை தடையில்லாதபடி வாய்க்க பண்ணுங்க. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், ராமேன் சொல்லுவோமே, ஆனா முடிவு அது சம்பூர்ணமாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு ராமேன் சொல்லுவோமே. நீங்க எந்த காரியம், whatever work you, வீடு வாங்கலாம் நினைச்சிருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம், இல்ல இந்த கேஸ் போடலாமா, இந்த வழக்கு நடத்தலாமா, will I issue or conduct the case, இதுல நம்ம ஜெயிப்போமா, will I get favorable issue. தேவன் சொல்லுகிறார், the Lord says, காரியத்தை நடத்துகிற தேவன் என்றார், the Lord, I am making it happen, அவர் உன்னோடு இருப்பார் என்றார், the Lord is with you, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும், விசுவாசம், all your works will prosper. Hallelujah. Hallelujah. அப்ப தேவன் யாரு, then who is our, சத்தமா சொல்லுவோமே, ஏசப்பா யாரு, who is Jesus, காரியங்களை உண்டக்க இயேசுன, the Lord will make you prosper, இயேசு இயேசுன் போறியே, நீ யார், அவர், you seeking Jesus, who is he, அவர் எங்க கடவுள் மாதிரி உங்க கடவுள், he is like one of our God, நீ சொல்லனா அவர் என்ன ஜீவனுள்ள தேவன் சொன்னா கூட அவங்களுக்கு அது உணர தெரியாது, ஜீவன்னா என்ன, எங்க கடவுளும் ஜீவன் இருக்காரு, நீங்களும் சிலையில தான் பாக்குறீங்க, நீங்க போட்டோல தான் பாக்குறீங்க, அப்படி தான் உங்க மைண்ட் இருக்கு, you understand how your God is different from me, our God is also, சொல்லுங்க, you just tell them, சனாதன தர்மம் சொல்லி அதை வச்சுதான் இப்ப எல்லாம் நம்பிக்கொண்டிருக்காங்க. அதுல இப்படிதான் நடத்துறாங்க. ஆனா அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? What it was written their scripture. ஒரு பாஸ்டர் நேத்தியன் அவரோட பேசி கொண்டிருக்கேன். I just had a word with one of the pastor. பாஸ்டர் இந்த இத ஃபுல்லாவே நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஒவ்வொண்ணுக்கும் விளக்கம் போட்டேன். அது அவ்வளோ மோசமா இருக்கு. ஆனா அதை கேட்டு ஒருத்தன் கூட என்கிட்ட என்ன பண்ணல, சண்டைக்கு வரல. Just reveal all the things and published a book. No one come to me and ask. அப்படினா என்ன யா அப்படினா? I just asked them what it was written. பிராமணர் தான், பிராமணர் வந்து கடவுளுக்கு மேல, the people promise they are both the God. பிராமணர் கீழே தான் கடவுள், below them the God. கடவுள் கீழே தான் மனுஷன், below the Lord the human being. அவர் சொல்றாரு, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? பாஸ்டர் நான் சொல்லல, அவங்க வேதம் சொல்லுகிறது. I just asked him what he is saying. He replied me, their பிராமணர் தவிர இந்துக்கள் ஒரு பிள்ளை பெரிய பிள்ளை ஆவறதுக்கு முன்பாகவே கல்யாணம் பண்ணிடணும், இல்லைன்னா அந்த பிள்ளையை சாவடிச்சு. நீங்கள் ஏற்கனவே இருந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் யாருக்கும் அதை பற்றி ஆராய் படித்ததே இல்லை. ஏன்னா நான் ரோமன் கேத்தலிக் இருக்கும் போது வேதத்தை சொல்லுவாங்க, ஃபாதர் சொல்கிறத நான் என்ன பண்ணதில்லை, ஒரு நாளும் கேட்டதெல்லாம் படித்ததில்லை. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆஃப்டர் ஐ எம் அக்செப்டிங் ஜீசஸ் ஐ எம் ஸ்டார்ட் ரீடிங் தி பைபிள். ஏன் இதை அந்த தர்மத்தை அவங்களுக்கு அவங்க வேதத்தை சொல்கிறேன்னா, ஐ எம் கம்பேரிங் தேர் ஸ்கிரிப்சர் வித் அஸ். அவர்கள் தேவர்களுக்கு தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டு. There is a deviation between them and மனுஷன் அவனை அடிமைத்தனமே பார்த்து கொண்டிருந்தாங்க. They just look human as their slave. என் இயேசு அவர் ஸ்தானத்தில் உட்கார வைக்க, உன்னை அழகு பார்க்க, அவர் தன்னை நிர்வாணமாய் மாற்றிக்கொண்ட கரங்களை தேவராமே சொல்லுவேன். My Jesus make himself naked to make you beauty and sit at his ankle. நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் நம்ம இந்தியால பெண்கள் வந்து மேலாடை போடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே இருந்த சட்டம். You know some of the rule at olden times, இதற்காய் வரி எல்லாம் வச்சிருந்தாங்க. Dress is a top. இதுதான் நம்மளுட இதுதான் இருந்த காரியம். They did a lot of ஒரு மனிதனை என்ன பண்ணோம், அவன் ஊருக்குள்ள வரானா, கீழ் ஜாதி ஊருக்குள்ள வரானா, அவன் கத்திக்கிட்டே வரணும், நான் உள்ளூருக்குள்ள வரேன், ஊருக்குள்ள வரேன். ஏன்னா அவங்களை பார்த்தா தீட்டு, நடந்தா தீட்டு, அவங்க உட்காந்தா தீட்டு, அவர்கள் போற மூச்சு காத்துப்பட்டா தீட்டுன்னு சொல்லிட்டு அவர்களை ஒரு குஷ்ட ரோகி போலவே பாவித்தார்கள். ஆனா நீ வணங்குற இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ராஜ்யத்தில் உன்னை அமர வைப்பதற்காய் தன்னையே பலியாய் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் ராமேஸ்வரம் சொல்லுவேன். எப்படிப்பட்டவர்?
சத்தமா சொல்லுங்களே. Say it loudly. என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். He will make my works prosper. வாயை திறந்து சொல்லு. Hold your neighbor's hand and say it loudly. என் காரியங்களை. My work. என் எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறவர். He make him success and makes him. நான் நல்ல மார்க் எடுக்க வைக்க பண்ணுகிறவர். He make me score good. வாயத்திறந்து சொல்லுங்க. Open your mouth and say it loudly. என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிறவர். He will bring peace at my family. என் பிள்ளைகளை உயர்த்துகிறவர். He will lift up my children. Hallelujah. Hallelujah. இரண்டாவது படிப்போம். சங்கீதம் 9 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். From the book of Psalm chapter 9 verse 13. அவர் எப்படிப்பட்டவரா? மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே போதுமா? அவர் எப்படிப்பட்டவரா? How he is. Pay attention. உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர். He is lifting you. இன்னைக்கு இந்த உலகத்துல உன்னை தூக்கி விட்டு அழக பார்க்கறவங்க யாரா இருக்காங்களா? Is anyone ready to lift you up in the world? எப்ப நீ உழுவை, எப்ப உன்னை நசுக்கலாம், எப்ப உன் மத்தியில இருக்கலாம்னு இருப்பீங்க. They are just looking at your fall and trying to crush you. இந்த உலகத்துல மற்றவங்களை தூக்கி விட்டாதான் உன் வாழ்க்கை மிளரும் என்றது மத்தவங்களுக்கு தெரியாது. It doesn't know the people when you help others their life will also. தூக்கி விட நீ கடத்தல இருக்க. You may be a dead. உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணா இவன் பெரிய ஆளா ஆயிடுவான்னு சொல்லிட்டு உனக்கு கடன் கொடுத்து இல்ல பணத்தை கொடுத்து யாரா உதவ யாரா இருக்காங்களா? Is anyone ready to help you at your trouble time? You இல்ல, யாருமே இல்ல. You have find nothing. ஒரு வீட்டுக்கு கடந்த வாரத்துல போறேன். Last week we made a house, is it? அவங்களால என்ன பண்ண முடியல? பிசினஸ் நடத்த முடியல. They are not able to run the business. அந்த பிசினஸ்க்கு எவ்வளவு முதலீடுனா ஒரு 5000 ரூபாய் இருந்தா போதும் அவங்களால என்ன பண்ண பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். They just need 5000 to develop their. எல்லாமே இருக்கு, முதலீடு போட காசு இல்ல. They have everything but lacking of money for. அவங்க யாரார் இடத்துல கேக்குறாங்க? They are just asking help to many. என் அன்பு சகோதரி சகோதரி. My beloved brothers and sisters. எல்லாம் விசாரிப்பாங்க உன்னை, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கே, எல்லாம் கேட்பாங்க. People asking your wellness. நீ ஆபத்துல இருக்கறானே உன கை தூக்கி எடுக்க இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. No one in the world to extend their hand at your trouble. என் தேவன் யாரு? Who is our Lord? இயேசு கிறிஸ்து யாரு? Who is Jesus? அது முதல்ல. இது ரெண்டாவது என்ன? உன்னை கை தூக்கி விடுகிற தேவன். He extend his hand and lift you. என்னை கை தூக்கி விடுகிற தேவன். The Lord who lift me up. நான் வறுமையில இருக்கீங்களா? You are at poverty. வியாதியில இருக்கறியா? You are at சீராத பிரச்சனையில இருக்கறியா? You are at unsolved. முழுவதும் உனக்கு நெருக்கமாய் காணப்படுகிறதா? If every situation is தேவன் உன்னை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிற விசுவாசிகளாமே சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நீ கவலைப்படாதே, என் தேவன் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். Do not faint, my Lord will lift you up. இப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். I am just asking you a question. நீங்க தூக்கி எடுக்கப்பட்டவர்களா இல்ல தூக்கி எடுக்க போறீங்களா? Are you lifted or are you going to lift you? நீங்கள் தூக்கி எடுக்கப்பட்டவர்களா தூக்கி எடுக்க போறவர்களா? Are you lifted or are you going to lift up? அப்ப தூக்கி எடுத்து வெச்சு ஆல்ரெடி தூக்கி எடுத்துட்டார்னா உன் வாழ்க்கை மாறி இருக்கணுமே. If Lord already lifted you up, then your life would have changed. நான் கேக்குது கரெக்டா தப்பா? ஓ பயமா ரைட். ஆனா தூக்கி எடுக்கப்பட்டவனு சொல்றீங்களே என்ன அர்த்தம்? What it mean by I have lifted up from the Lord? தேவன் எப்படி என்னம்மா? How the Lord? நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உனக்காய் ஒரு தரிசனத்தை திட்டத்தை வச்சுட்டு தான் என்ன பண்றாரு? உன்னை உருவாக்க ஆரம்பிச்சு. The Lord created you having plan. யோசேப்பு ஒரு தரிசனத்தை பார்க்கறான். Joseph saw a vision. அந்த தரிசனத்தை தன் தகப்பனிடத்துல சொல்றான். He just revealed the vision with his father. யோசேப்பு ஒரு தரிசனத்தை பார்க்கறான். Joseph had a vision. அதை எடுத்து பிள்ளைக்கு அவன் சங்கோதரத்தை சொல்றான். அவங்கள கோபப்படுறாங்க. He just revealed the dream with their brothers. யோசேப்புக்கு என்ன தரிசனம் கொடுத்திருக்கானா? உன் குடும்பத்தை நீ தான் ஆளுகை செய்ய போற. The Joseph had a dream. He wanted to reign their entire family. உன் சகோதரர்கள் எல்லாம் உன் கீழ வந்து என்ன பண்ணுவாங்க? Your brothers will come down to you. பணிடுவாங்க. They will bow down to you. கேட்டவன் கோபப்பட்டு தரிசனத்தை கொடுத்தது யாரு? Who given the dream? சத்தமா சொல்லுங்களே. தேவன். The Lord given the dream to him. ஆனா நடந்தது என்னன்னா இவனை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க? சாவடிக்க முயற்சி பண்றாங்க. What has happened? They trying to put him on the pit and trying to kill him. நம்ம தம்பியே கொஞ்சின தம்பியே என்ன பண்ண வெட்ட முடியாது. அவனை என்ன பண்ண ஒரு குழியில போட்டுறலாம். We cannot kill our own brother but we can put him on the pit. நம்ம நினைப்ப குழினா ஏதோ ஒரு குழி இல்ல. We thought that the pit is something, it's very small. அந்த குழியில இருந்து அவன் ஓட முடியாது. They cannot run away. தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. He doesn't have food and water on the pit. அவன் இப்படியே இருந்து அவன்
ஏங்கி ஏங்கி சாக வேண்டியது. He need to be on the pitch longing for everything and should die at it. அப்படிப்பட்ட ஒரு குழியில் அவனை தூக்கி போடுறாங்க. That's kind of pitch they putting Joseph. இவனா அழுது கொண்டிருக்கிறான். He just cried out. ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை கொடுத்தீரே. Lord you given a dream. நீ தரிசனத்தை கொடுத்த உடனே எனக்கு குழி கிடைச்சிருச்சு. After you giving the vision I அநேக நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறக்கும் என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? Many time you would have asked yourself after அநேக சொந்தம் கேட்கலாம். அநேக உறவுகள் கேட்கலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டே இப்ப மட்டும் உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சது? A lot of people relative ask what you get benefited after accepting. எனக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீ தரிசனம் பெறப்பட்ட மனிதன். You are a blessed. தேவன் உன்னை blessing பண்ணிக்கொண்டிருக்கிறார். You are blessed. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். You are a blessed. உன்னை கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார். The Lord had lifted up you. இவன் அழுதுனே இருக்கும்போது அவங்க சத்தம் கேக்குது. They are listening his cry. ஆஹா என்னை காப்பாற்ற வந்துட்டாங்க. He thought there's someone come to save. அவனை தூக்கி எடுத்த பிறகு நினைக்கிறான். After அவங்க அப்பா கிட்ட போவான். நடப்பதற்கு கொஞ்சம் காலம் இருக்கு. நீ காத்திரு. தேவன் கொடுப்பது ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சந்தோஷமா இருக்கும். Wait for large time, maybe the beginning is little but the end Hallelujah. Complete. 17 ஆண்டுகள் காத்திருந்தான். He spent 17 years. ஜெயில் வாழ்க்கைதான். He just spent 17 years. அடிமைத்தன வாழ்க்கைதான். Slavery life. ஆனா தாயின் கருவில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்துட்டாரம்மா. உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை வைத்துட்டு தேவன் போடுகிற திட்டத்தை யாரால மாற்ற முடியும்? You cannot change the Lord's plan by today's situation. இன்னைக்கு கையில காசு இல்லாததுனால, இன்னைக்கு நீ கடன் வாங்குற நிலைமையில இருக்கனால தேவன் ஒரு திட்டத்தை உனக்காய் வைத்திருப்பார். அநேகருக்கு நீ கடன் கொடுக்க முடியாது. Maybe the Lord's plan you may be lend your hand to many but you are today empty. இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாதனால தேவன் போட்ட திட்டம் ஒன்னில்லாம போயிடுமா? You may be empty today but Lord's plan never change. இந்த சதைகள் தசைகள் உருவாவதற்கு முன்பாகவே before the fresh வாழ்க்கையில வச்ச திட்டத்திற்காக உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. He lifted up you according his plan. இன்னைக்கு குழியில போட்டதனால இயேசுவின் ஒன்னிடத்துல பேசுற காரியம் பொய்யாயிட்டிருக்குமா? Will the things whatever spoke இன்னைக்கு பிபி சுகர் வந்ததனால வயசும் ஏறினதனால தேவன் கொடுத்த திட்டம் வாழ்க்கை நடக்காம போயிடுமா? Will the Lord's plan will not happen because of அஞ்சு வருஷம் திருமணமாய் குழந்தை இல்லனாவே உனக்கு டிப்ரஷன் ஆயிடும். தேவ வார்த்தையில போயிட்டு depressed and not believing the Lord's word. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். The Lord promises to Abraham. உன் ஜெனரேஷனை பெருக பண்ணுவேன். I will multiply your generation. இவன் நினைச்சதா வயசாயிடுச்சானால தேவ திட்டம் மாறி போயிருக்கலாம். He may be thought that I am ஆனா தேவன் ஈசாக்கை கொடுத்தார். But Lord given him Isaac. ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம். Isaac is a promise for Abraham. ஆபிரகாம் வாக்குத்தத்தை பெற்று 100 வயசுல குழந்தை பெற்றான். He bore child at the age of 100. ஆபிரகாம் நினைச்சிருப்பான் ஈசாக்கு அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடும். Abraham thought that Isaac ஆனா கல்யாணம் ஆனதே 40 வயசு. He got married at the age of 40. ஆனா 20 ஆண்டு குழந்தை இல்ல. He doesn't have child for 20 years. ஈசாக்கு 20 ஆண்டு குழந்தை பிறகு 60 வயசுல தான் ஈசாக்கு குழந்தை பிறகு. Isaac bore child at the age of 20. 20 ஆண்டு குழந்தை பிறக்க அதனால தேவ திட்டம் இல்லாம போயிட்டு இருக்கு. Lord's plan go vain. உன்னை தூக்கி எடுத்த தேவன். அவர் வாக்குத்தத்தங்களை சொன்ன தேவன். வாழ்க்கையை நிறைவேற்றவே அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். Lord wish to complete his promises. இந்த கை வச்சு சொல்லுங்க. Place the hand on your heart. உன்னை தூக்கி எடுக்கவே அவர் வந்திருக்கிறார். The Lord came to lift me up from my situation. என்னை தூக்கி எடுக்கிற தேவனாகிய கர்த்தர். The Lord God who lift me up. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். The Lord called you by name. அவர் எப்படிப்பட்டவர்? How a Lord. அவர் எப்படிப்பட்டவர்? How he is. அவர் எப்படிப்பட்டவர்? How he is. என்னை தூக்கி எடுக்கிறவர். He is my lifter. சொல்லுங்களே. என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரும் என்னை தூக்கி எடுக்கும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. Lord God Jesus Christ who make my works prosper and lift me up. மூணாவது ஒரு காரியம் இருக்கு. There is another third thing. எடுத்து படிங்க எபிரேயர். From the book of Hebrews. 13 ஆம் அதிகாரம் 5 ஆம் வசனத்தை எடுத்து படிப்போமா? Chapter 13 verse 5. இல்லாதவர்களாய் நடந்து
நீங்க பண ஆசை இல்லாதவளை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? How he is. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. He will never leave you. உன்னை கைவிடாத தேவன். Nor forsake you. உன்னை அப்படி பிடிச்சிட்டார் அவ்வளோதான். The Lord holds you. எப்போ உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு Once you accept and baptized in Jesus. அவர் எங்க தேடுறீங்க? இந்த ஆலயம் முழுசு தேடின்னு இருக்கீங்க. You are seeking the Lord at the church. திருப்பதி போனா கிடைக்குமா? If you went to Puducherry, if you go somewhere else, will you find him? Velanganiki pona kadaikuma? If you go to Velangani, will you find him? Nalumavadi pona kadaikuma? If you go to Nalumavadi, will Jesus call pona kadaikuma? If I go to Jesus call Nithyam Preetha pona kadaikuma? If I go to Nithyam Preetha, will I find Jesus Christ? Vera engume illa. The Jesus Christ is nowhere. Avaru kaiye pidichittaar en anbu sagodhani sagodhi. My beloved brothers and sister, Jesus holds your hand. Avaru unna vittu solla avana unna vittu velaguvadilla. He said I will never leave you. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லு. Say it loudly. எல்லாத்தையும் சொல்லி சத்தியம் பண்ணுவீங்க. Everything they used to say and promise. அந்த கல்யாணம் முடிஞ்சு போயிடும். The marriage date. அதுக்கு அப்புறம் கணவன் எப்ப தூங்குவான், எப்ப கல்ல போடலாம். They are just waiting it to put stone on their husband. ஆமீன். அன்பு சகோதரனே சகோதரி. My beloved brothers and sisters. எல்லாம் கை பிடிப்பாங்க. A lot of people hold hands. நான் கூட இருக்கிறேன். I'll be with you. நான் கூட இருக்கேன். I'll be with you. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தாய் தகப்பன்னா கூடவே இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. Once the child born, the parents will be with them. திருமணம் ஆன உடனே தாய் தகப்பன் விலகுவாங்க. அந்தத்துல மனைவி என்ற ஒரு தாரம் இல்ல, கணவன் என்ற ஒரு உறவு வந்து. Once at the marriage, the parents left. சரி, கணவன் தான் எனக்கு, மனைவி தான் எனக்கு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ஒரு காலகட்டங்களை விட்டு போனவர்களா இருப்பாங்க. Each at some time they thought one another would support them. என் புள்ள தான் என்ன பாத்துக்கும். After that, my child will take care of me. எந்த புள்ளுக்கு நீ செல்லம் கொடுக்கறியோ அந்த புள்ள தான் உன்னை உதச்சி அனுப்பும். The child who kicks you more, whom you love. என் அன்பு சகோதரி சகோதரியே. My beloved brothers and sisters. ஆம்பள புள்ளைய மட்டும் நம்பாத. Don't trust the boy. நான் ஊழியத்தில் அனுபவப்பட்டு சொல்றேன். By my many experiences நான் பாக்கும்போது தாய் தகப்பனை யார் பாத்துக்கறானா? I witnessed many of the family who take care of their வீட்டுக்கு தெரியாம அந்த பிறந்த வீட்டை கவனிக்கிறது ஒரே ஒரு பெண் புள்ள மட்டும்தான். The only girls they take care of. ஆண் புள்ள தான் என் கூடவே இருக்குன்னு எல்லாம் செஞ்ச பேருக்கு ஒரு பொண்ணு வந்தவனே முதல் கைட்டி விடுறது அவங்க அம்மாவை தான். Only the boys will left their parents first. Hallelujah. Hallelujah. ஒரு குழந்தை பிறந்தவனே once they both children பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் யார் கேட்டா தாய் தகப்பன் தான் சொல்லும். They will tell everything is their parents as a first. அதுவே வாலிப பிள்ளை ஆன பிறகு ஹீரோ ஹீரோயின் யார் கேளுங்க. Once they turn into a young stage, if you ask them who is their first, ஆனா உங்களுக்கு வில்லன் வில்லி யார் கேளுங்க. If you ask them who is your first villain, they will show their parents. யூத் ஆன உடனே யார் வில்லனா மாறி நிக்கறான், ஹீரோவா வந்து மாறி நிக்கும். Once they turn to the youth stage, the parents seems to be a villain. ஹalleluya சொல்லுமே. இந்த உலகத்துல உன்னை கைப்பிடிச்சு உனக்கு உதவறோ யாருமே இல்ல. There is no one in the world to hold your hand. கடைசி வரையும் கூட இருக்கிறவர் யாருமே இல்ல. There is no one will travel. எல்லா காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பாங்க. Everything and people will change when the time changes. ஆனால் மாறாத ஒரு ஒரே ஒருவர். But only one person is everlasting. என்றும் மாறாத ஒரே ஒருத்தர். The man, the Lord who never changed yesterday, today and tomorrow. அவர் தான் நீ வணங்குற இயேசு கிறிஸ்து. Then who Hallelujah. You worship, that is Jesus. நமக்கு பிரச்சனை உடனே யோசிப்போம், இவங்களை கூப்பிடலாமா அவங்களை கூப்பிடலாமா. You just trying to reach someone else when you get problem. நீ ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உனக்குள்ள பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொந்தம் இருக்கலாம். You may have power, job, the relatives. சில நேரங்கள் நீ அனாதை போல காணப்படுவாய். At some time you seems to be orphan. சில பேர் உன் தாய் தகப்பன் இல்லாம அனாதை இருந்தாலும் பரவாயில்லை. Maybe they are orphan with other parents. சில சூழ்நிலை எல்லாரும் கூட இருப்பாங்க. At some situation people surround. ஆனா நீ கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுவாய். But you are abandoned. அனாதை போல சில நேரங்கள் உதவியற்ற சூழ்நிலையில் காணப்படலாம். You maybe seems to be orphan and helpless. உன்னை விசாரிப்பற்ற சூழ்நிலையில் காணப்படலாம். You maybe seems உனக்கு யாரும் இல்லாதபடி இருக்கலாம். You may be alone. ஆனா இயேசு கிறிஸ்து உன்னை கைப்பிடித்தது உன்னை விட்டு விலகாதபடி என்றும் உனக்கு பலன் கொடுக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கார். கரங்களை தெரியாமே சொல்லுவோமே. The Lord God who dwells with you and hold your hand forever. Hallelujah. Hallelujah. உன்னை விட்டு போலப்பா.
He never veli engiye thedada. You don't seek him out. Uriya karagidathula vandu thedada. Don't seek Jesus. Avar onne pidichirukkar. The Lord hold your hand. Onodu irukkira devana konja uttu nokki paaru. You just look at the Lord who is with you. நம்ம கூட இருக்கிற நம்ம அவரை புரிஞ்சிக்க மாட்டோம். We are not understanding who is with us. Hallelujah. Hallelujah. என் கைய ஆரம்பத்துல பிடிச்சாரு. The Lord hold my hand at the beginning. 2014 நவம்பர்ல என் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். I started my ministry 2014 November. நான் எந்த பைபிள் கிளாஸ் எங்கேயும் போல. I never attended any Bible class. எங்க ஃபேமிலில யாரும் ஊழியக்காரர் இல்ல. There is no Lord servant at my family. சபைக்கு போனவங்க இல்ல. There is no one attend the church. இதுல பாதி இடம் தான் the stageல. Very small half of this. சைதாபெட்ல என்ன பண்றாரு? என் கையை பிடிக்கிறார். The Lord hold my hand at Saidapet. நேசபடி சொல்ல அந்தவர் எனக்கு ஊழியம் பண்ண தெரியாது. I said Jesus I doesn't know how to serve. I doesn't know how to say. எனக்கு பேச தெரியாது. I doesn't know how to speak. என்ன பண்றது அந்த? What should I do? ரெண்டு வருஷம் வழி நடத்தினார். 2 years the Lord led. ரெண்டு வருஷம் ஊர் இந்த பாதியா இருக்க சபை முழு சபையா மாறுது. He just make the half into full. இது ஃபுல்லா இருக்கிற இடமா இருக்கு. He just make the altar length. ரெண்டு வருஷம் அங்க திருப்பி வழி நடத்துறாரு. After 2 years the Lord அப்படியே கை புடிச்சிட்டு அப்படியே ராயபுரத்துக்கு கிட்ட வர. He just hold my hand and brought to Raipuram. அங்க ஊழியத்துக்கு கொண்டு வரார். He started ministry. அங்க ஜனம் இடம் பத்தலனோனே அங்க இருந்து கூட்டி போய் இங்க கல்மண்டத்துக்கு கிட்ட வர. There is lack of place in Raipuram. He brought me at Kalmandapam. ஆனா இடையில என் கூட நிறைய விசுவாசிகள் ஆதியில இருந்தாங்க. There are a lot of believers with me. பாஸ்டர் இந்த ஊழியத்துல நாங்க பக்கபலமா இருப்போம். We will support you in the ministry. எங்க சொந்தலாம் வந்திருந்து நாங்களாம் கூட இருக்கோம். நீங்க ஊழியத்தை ஆரம்பிங்கன்னு. Just start the ministry, we will be with you. ஆனா எல்லாம் கடந்து போயினே இருக்காங்க. But everything passed away. எல்லாம் யார் யார் உதவியா இருந்தா எல்லாம் விலகி போறாங்க. Who are all helped me they left. ஆனா என் கையை பிடிச்ச இயேசு கிறிஸ்து மட்டும் விலகி போகல. Hallelujah. Jesus who hold my hand never leave me. நீங்க தண்டையார்பேட்டுக்கு எத்துறோம் நீங்க வந்து விட்டாங்க. He brought me at this place Thandiyarpet. பக்கத்துல இருக்க ஒரு சபைக்கு கிட்ட போனாரு. Just giving me another church near to. இந்த மாசம் ஒரு பிரேயர் எங்க மட்டும் பண்ணாத போ வேப்பேரியில போய் ஒரு பிரேயர் பண்ண. We just started prayer at Vepperias. கொஞ்ச தூரம் எடுத்துட்டு போய் காணத்தூர் கொண்டு போனேன். He just take me some long distance காணது. இப்ப சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கு. Now he took me to Singapore. எவ்வளவு பேர் சிங்கப்பூருக்கு விசிட்டா போயிருக்கலாம். சிங்கப்பூர்ல போயிட்டு செய்தி கொடுக்க போயிருக்கலாம். A lot of people went as a tourist and maybe go to Singapore to give message. அடுத்த மாசம் மார்ச் மாசம் 17ஆம் தேதி சிங்கப்பூர்ல நம்ம நித்தியம் பிரேயர் டவர் அங்க ஓபன் பண்றோம். ஒரு அமைச்சர் சொல்லு. We going to open Nithin prayer tower at Singapore. போன வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா நான் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு அங்க சபை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். Last year I am longing to visit over there but this year the Lord blessed me to open center over. ஆரம்பத்துல 2014ல கூட இருந்தவங்க இப்ப யாருமே என் கூட இல்ல. The people who are with me in 2014 now no one. ஒரு ரெண்டு மூணு விசுவாசி தான் கூட இருக்காங்க. Maybe one or two believers. இடையில நிறைய பேர் எனக்கு moral support இருந்தவங்க நிறைய ஊழியத்துல உதவி செஞ்சவங்க இன்னைக்கு யாரும் என் கூட இல்ல. Lot of moral support who done there not with me now. கை பிடிச்சவர் இன்னும் அப்படியே இருக்கு. But the one who hold my hand is with me still. எவ்வளவு ஊழியக்காரர் பணம் இருக்கு ஆனா டிவி சேனல் ஆரம்பிக்கிற Lot of God servant have more money but they cannot able to open the TV. தகுதி இல்லாத எனக்கு. But I am the unqualified. இது ஞானத்தை கொடுத்து. The Lord given me wisdom. ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். The Lord favor me to open the TV channel. இப்போ போன வாரம் இன்னொரு யூடியூப்ல டிவி சேனல்ல யூடியூப் மட்டும் மோட்டிவேஷனுக்காய் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். We just started a motivation channel in YouTube last. அதுல வெறும் மோட்டிவேஷன் அது இந்து முஸ்லிம் யார் வேணா பார்க்குற மாதிரி சேனல் பேரு அப்பா மோட்டிவேஷன் சேனல் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். The motivation channel name is called அப்பா மோட்டிவேஷனல். Any religious people no matter they can see it. இத பார்க்க முடியாய். To watch over this. அவர் கையை பிடிச்சவர் தான் தவிர என்ன விடல. The one who hold நம்ம தான் அநேக நேரம் அவர் விட்டுட்டாரு நினைச்சி நம்ம தூரம் தூரம் போய் பாவம் செய்றோம். அநேக நேரம் உட்கார்ந்து அழுதுனுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. Lot of time we thought that he left us and we committed sin and crime. அநேக நேரம் போய் என் காரியங்கள் வாய்க்கப்படலன்னு சொல்லிட்டு அநேக நேரம் உட்கார்ந்து இருக்கோம். Lot of time we waiting at my works of hand. அநேக நேரம் என்ன தூக்கி விட யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நிறைய நேரம் கேட்டிருக்கேன். We may telling ourselves there is no one help. இந்த சேனலுக்கு யாராவது லிஃப்ட் பண்ண யாராவது ஸ்பான்சர் கிடைச்சா நல்லா இருக்கும். If I get any sponsor to hold the channel is good. ஊழியம் செய்வதற்கு யாரா கூட ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். If anyone support me in the ministry I feel good. Hallelujah. Hallelujah. இந்த சபையில நான் இதுவரை மூணு ஊழியக்காரர் ஏத்திருக்கேன்.
உதவியா இருப்பாங்களான்னு நம்ம நினைக்கிறோம். When Lord is with us and with you, கர்த்தர் உன் நினைவுகளை சயமாய் மாற்றும். The Lord will make your thoughts. காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். The Lord will make your works. அநேகர் உன்னை தள்ள முழுத உன்னை தூக்கி எடுக்கிற தேவனா. The Lord will lift you when many people yes, push you. கூடவே இருக்கிறார். உன் கூடவே கையை பிடிச்சிருக்கார். ஆனா அவர் வேல்யூ தெரியல. The Lord is with you and hold your hand but you அவர் வேல்யூ உங்களுக்கு தெரியல. You doesn't understand his value. நான் சிங்கப்பூர்ல போறப்போ என் கூட இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். When I visit Singapore one of the Lord servant accompanied. நாங்க தான் அவரை மீட் பண்ணோம். I just met him. அந்த பாஸ்டர் இது ஏழாவது முறை சிங்கப்பூருக்கு வந்திருக்கார். The pastor visited Singapore 7th time. இப்போ அந்த நான் போன சபையில் தங்கியிருக்கோம். அங்கே சபையில் பெயிண்ட் அடித்து வசனம் எழுதுவதற்கு அங்கே மலேசியாவில் ஆளை தேடுறாங்க, கிடைக்கல. They are just looking at Malaysian people to write the scripture. ஒருத்தர் மட்டும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சொல்கிறாரு, ஆனால் ஒன் மந்த் டைம் கேட்குறாரு. One person asking a one month time and looking more money. ஒரு மாதமாக அவர் பின்னாடி அலைஞ்சின்னு பார்த்தா அவரும் வரமாட்டுறாரு. They are just following him for a month but the artist not came. அன்றைக்கி அந்த பாஸ்டர் டென்ஷனாக இருக்க பார்த்துட்டு இந்த பாஸ்டர் கேட்குற, ஏன் பாஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க? Asked him why you are getting changed. வசனம் எழுத பார்க்கற இங்க ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டான். Just looking an artist to write the words. அதுக்கு அந்த பாஸ்டர் சொல்றாரு, நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான். The pastor said I will do it. நான் ஊழியம் செய்யதுக்கு முன்ன before artistல இருந்தேன். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. I am an artist before entering to the ministry. You would have asked me. பாஸ்டர் நீங்க வரைவீங்களா? The pastor will you draw? அவர்கிட்ட ஒரே ஒரு ரெட் கலர் பெயிண்ட் வாங்கி பிரஷ் வாங்கி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஃபுல்லா எழுதிட்டாரு. Within 5 minutes he wrote the scripture and அதே ஆச்சரியமா பார்க்கறாரு. The pastor Singapore looked at him astonishing. இப்போ இதில என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? What you understand from this? கூடவே இருக்கார் நமக்கிட்ட, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. We doesn't know the person who what he has with us. நம்ம கிட்ட இருக்கிற மொபைல் தான் இருக்கும், ஆனா உள்ள இருக்கும். We have mobile with us, it's in our hand and pocket. Correct? எந்த ஒரு பொருள் வேணும் உள்ள மேனுவல் கொடுப்பாங்க, எந்த பி யூஸ் பண்ணணும். வாட் எவர் மெட்டீரியல் ஆர் ப்ராடக்ட் யூ பை தே வில் கிவ் அ மேனுவல் ஹவ் டு யூஸ். புதுசா ஒரு கேமரா வாங்கிட்டோம், அந்த கேமராவை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டலாக் கொடுத்த பிறகு நீ யூஸ் பண்ணாம உட்கார்ந்து இருக்கானே, யார் மேல தப்பு? ஹூ இஸ் மிஸ்டேக் ஈவன் யூ பை அ கேமரா அண்ட் யூ ஹேவ் த மேனுவல் ஹவ் டு யூஸ் இட். இப்ப நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டுட்ட, விலைக்கு கொடு. அவர் உன்ன விலைக்கு கொடுத்து வாங்கினாரா, நீ விலைக்கு போனியோ, இல்ல அவர் நீ விலைக்கு கொடுத்து வாங்கினே, ஏதோ ஒண்ணு. இட் டசன்ட் மேட்டர் ஹூ பெய்ட் யூ ஆர் ஜீசஸ் பட் யூ அக்செப்டிங் ஜீசஸ். எப்படிப்பட்டவர் சொல்லி மேனுவல் புக் உங்க கையில கொடுத்தாச்சு. The Lord given a manual that is Bible who he is. நான் சொல்லாமே சொல்லிட்டார் பைபிள். கட்டில மட்டும்தான் இருக்கு அந்த பைபிள்னு சொல்லி ஒரு பேருக்கு வச்சிருப்பா, கேட்டா சத்திக்கு நானும் போறேன். They just keep the book as to going to church. I am also going. Hallelujah. Hallelujah. நீ இது சுமப்பதும் இயேசு சுமப்பதும் ஒன்னே. It's equal to that you carrying Bible is carrying Jesus. உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான வழி இதுல இருக்கு. You can find a way to நீ என்னனே தெரியாம சும்மா வெச்சின்னு இருக்கனா வேஸ்ட் தானே. If you keeping is not using it, it is useless. நான் டிராவல் போகும்போது வாமிட் வர மாத்திரை, தலைவலி மாத்திரை, இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆன மாத்திரை, ஜுரம் மாத்திரை இதெல்லாம் எடுத்துட்டு தான் போவேன். Whenever I travel I will take some safety pills for fever cough. ஒருமுறை தலை வலிக்குது, என்ன மாத்திரை நிறைய இருக்கு, என்ன மாத்திரை தெரியல. இவங்க என்ன பண்ணாங்க, பிரிச்சு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. Once in a time when I get a headache they just open all the tablet and give. அம்மா சொல்றாங்க வெள்ளையா நல்ல பெருசா இருக்கும், ஒரே ஒரு மாத்திரை தான் பெருசா இருக்கும், அதான் தலைவலி. The pastor instructed me that one pill have round shape and big, you can use that for your headache. ஒரு நாள் ஃபுல்ல தலைவலி இல்ல மாத்திரை இருந்தா என்னால போட முடியல, ஏன்னா அது எப்படி யூஸ் பண்ணது தெரியல, அது எதுக்குன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. I just suffered for a headache even though I have the tablet but doesn't know which one will cure it. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you today. உன் பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் தூக்கி எடுத்துட்டார். He lifted up you from all your problems. கை பிடிச்சு the Lord hold your hand. காரியங்களை அவர் வாய்க்கப்பட போறார். He will make your ways prosper. நீ அவர் புரிஞ்சிட்டா உடனே உன் வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் பார்க்க முடியும். You can see an impact immediately once you understand Jesus. அவர் உண்மையாவே நீ ஆழமாய் புரிஞ்சிட்டீனா இன்னைக்கே நீ அவர் அற்புதத்தை பார்க்க முடியும். You can see a miracle today if
you understand ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். You can see a great change in your life. உன் வியாதி மாறுவதை உன்னால உணர முடியும். You can feel that your sickness changes. உன் பிள்ளையின் சிந்தனைகள் மாறுவதை பார்க்க முடியும். You can see that your children's mind changes. Hallelujah. Hallelujah. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். Same in lovely. அவர் எப்படிப்பட்டவர்? How Jesus is. அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம சொல்லுங்க, அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். மேக் மை வேஸ் ப்ராஸ்பர். என்னை தூக்கி எடுக்கிறவர். ஹி இஸ் மை லிஃப்டர். அவர் என்னை பிடித்திருக்கிற, என்னை விட்டு விலகாதவர். ஹி இஸ் மை ஹோப். யூ கேன் சே நவ ஹூ ஹி இஸ். ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு கேள்வி கேட்ட மாதிரி நீங்க பதில் சொல்றீங்க. லைக் யூ ஆன்சரிங் லைக் ரெஸ்பாண்டிங் இன் தி ஸ்கூல் எக்ஸாம். மூணு சேர்த்து சொல்லணும். யூ நீட் டு கம்பைன் 3. அவர் என் காரியங்களை வாய்க்க பண்றவர். மை வேஸ் ப்ராஸ். என்னை தூக்கி எடுத்தவர். மை லிஃப்ட்ஸ். என்னை விட்டு விலகாதவர். ஹி இஸ் நெவர் லீவ் மீ. ஹalleluya. ஹalleluya. இந்த மூணு காரியங்களை நீங்க போய் இன்னைக்கு யார பாக்குறீங்களோ, நீ வணங்குற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஜீவனுள்ள தேவனுங்களை அவன் சொல்ல ஏப்போ எங்க நீ எப்படி பாக்குற? People may be ignore you when he talk. இயேசுபாக உயிர் இருக்குன்னு சொன்னா அவனுக்கு வந்து ஜீவன் பெற்றது பார்க்க மாட்டான். அவர்தான் அப்பே செத்துட்டாரு. If you say Jesus is living, they won't look. அவனு சிலைய பார்க்கறான், நம்மளும் போட்டோல பார்க்கறோம். அவ்ளோதான். They are just seeing the statue, we looking the photo. அவனுக்கு அத பத்தி தெரியாது. They doesn't know. நீங்க சொல்லுங்களே, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நீ வேணா விசுவாசி பார, உன் காரியத்தை இன்னைக்கே வாய்க்க பண்ணுவார் சொல்லி பார். Just tell them you have, you just have a faith. ஏதோ பிரச்சனை கண்ணா, இன்னைக்கு உன்னை தூக்கி எடுக்கிற தேவன், இன்னைக்கு விசுவாசி பார், இன்னைக்கே உன்னை கஷ்டங்கள்ல இருந்து துன்பத்துல இருந்து உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் சொல்லி பார். Just go and tell them he will lift you up from your problem. இன்றைக்கு உமை புரிந்து கொள்ள ஒரு கிருபை கொடுத்தமைக்காக.